தென் தமிழகத்தில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலத்திலும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான வடகிழக்கு பருவமழை காலத்திலும் எதிர்பார்த்த அளவில் மழை பெய்யவில்லை. இதனால் தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சியின் காரணமாக பல மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சினை தலை தூக்கியுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். வனப்பகுதிகளில் நீர்நிலைகள் வறண்டு காணப்படுவதால் விலங்குகள் தண்ணீர் தேடி ஊருக்குள் வரும் நிலை ஏற்பட்டு உள்ளது. இந்த நிலையில் தென் தமிழகத்தில் கடந்த 3ஆம் தேதி மழை முதல் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து இன்றும் தென் தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி கடற்பகுதியில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு நிலையால் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 நாட்களாக கொடைக்கானலில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் அங்கு மேலும் இதமான சூழல் நிலவுகிறது. சாரல் மழை, பனிமூட்டம் காரணமாக ஒரு சில இடங்களை பார்க்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இருப்பினும் தொடர்ந்து பெய்து வரும் சாரல் மழை மகிழ்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர். லேக் பார்த்தோம், பெஸ்ட்டாக இருந்தது. பார்த்திங்கன்னா பிள்ளைக்கு கிளியராக தெரிஞ்சது. ஒரு சில இடங்கள்லாம் மிஸ்ட் இருந்தது, அது சரியாக தெரியல அந்த இடங்கள்லாம்.